हरिओम दशकम नांगु मधु कैडब वधम श्लोकम उन्र रेसिटेशन त्वं तामसी सुप्तरमाधवांगजा श्यामारुजा मोहन ताम्रलोचना एकार्णवे घोर रणोत्सुकान् हरिं दैत्यौ च तौ स्मेरमुखी समैक्षथाः। अन्वयम् त्वं तामसी सुप्तरमाधवांगजा श्यामारुजा मोहन ताम्रलोचना एकार्णवे घोर रणोत्सुकान् हरिं दैत्यौ च तौ स्मेरमुखी समैक्षताः। सुप्तरमाधवांगजा उरंगुं विष्णुविनुडय शरीरत्तिलिरिंदु तोन्रियवल् ருஜா ஷியாமா நிறம் கருப்பு நிறம் உடையவள். மோகன தாமிரலோச்சனா அதிமனோகரமான துடிக்கும் கண்கள் உடையவள். தாமசீத்வம் தமோகுணமயமான தாங்கள் தமோகுணமயான தாங்கள் ஏகார்ணவே ஏக சமுத்திரத்தில் ஒன்று சேர்ந்த சமுத்திரத்தில் கோர ரணோச்சுகான் கோரமான யுத்தத்திற்கு தயாராக நிற்கின்ற ஹரிம் விஷ்ணுவையும் தௌ தைத்யௌ ச அந்த இரண்டு அசுரர்களையும் ஸ்மேரமுகி புஞ்சிரிப்போடு கூடிய முகத்தை உடையவள் ஆக சமைக்ஷதாக பார்த்து கொண்டு நின்றனர். ஸ்லோகம் இரண்டு पश्यत्यजे बाहुरणं मुरारिणा कृत्वा मधुः श्रान्तिम् अवापसत्वरम् अभ्येत्य युद्धं कुरुते स्मकैडबः श्रान्ते च तस्मिन्न कृता अहवं मधुः। पश्यत्यजे बाहुरणं मुरारिणा कृत्वा मधुः श्रान्तिम् अवापसत्वरम् अभ्येत्य युद्धं कुरुते स्मकैडवः श्रान्ते च तस्मिन्न कृता हवं मधुः। अन्वयम् पश्यत्यजे अजे पश्यति ब्रह्मदेवन् पार्त्तु कोण्डिरुक्कयिल् மது முராரினா மது என்பவன் விஷ்ணுவிடம் பாகுரணம் கிருத்வா முஷ்டியுத்தம் செய்து ஸ்ராந்திம் அவாப களைத்து போனான். சத்வரம் உடனே கைடப அபேத்ய கைடபன் என்பவன் முன்னால் வந்து கைடபன் என்பவன் முன்னால் வந்து யுத்தம் குருதேஸ்ம யுத்தத்தில் ஈடுபட்டான். தஸ்மின் ஸ்ராந்தேச்ச அவன் களைப்பு உற்றபோது மது ஆகவம் அக்ருத மது மீண்டும் போர் புரிந்தான். ஸ்லோகம் மூன்று ஏவம் முகுஹு சங்கர விஸ்ரமாவுபௌ पर्यायतो वर्षसहस्रपञ्चकं ग्लानिं विना चक्रतुरच्युतक्लमाद् विश्रान्तिमिच्छन्नसुरौ जगादतौ। एवं मुहुसङ्गरविश्रमावुभौ पर्यायतो वर्षसहस्रपञ्चकं ग्लानिं विना चक्रतुरच्युतक्लमाद् विश्रान्तिमिच्छन्नसुरौ जगादतौ। அன்வயம் ஏவம் முகுஹு சங்கர விஸ்ரமாவுபௌ ஏவம் உபௌ இவ்வாறு இருவரும் கிளானிம் வினா தளர்ந்து விடாமல்
வருஷ சகஸ்ர பஞ்சகம் 5000 வருடங்கள் தொடர்ந்து பிரயாயத முகி மாறி மாறி மீண்டும் மீண்டும் சங்கர விஸ்ரமௌ சக்ரது யுத்தம் செய்தும் ஓய்வெடுத்து கொண்டும் அச்சுதக விஷ்ணுவோ கிளமாத் கலைப்பினால் விஷ்ணுவோ கலைப்பினால் விராந்தீம் இச்சன் ஓய்வு வேண்டுமென்று விரும்பி தௌ அசுரௌ அந்த அசுரர்களிடம் ஜகாத இவ்வாறு மொழிகிறார் இவ்வாறு மொழிந்தார் இவ்வாறு கூறுகிறார். ஸ்லோகம் 4. श्रान्तेन भीतेन च बालकेन च प्रभुः पुमान्नैव करोति संयुगम् मध्ये रणं द्वौ कृतविश्रमौ युवाम् एकः करोम्येव निरन्तराहवम् அன்வயம் பிரபுகு புமான் சக்தியுள்ள புருஷன் பிரபுகு புமான் சக்தியுள்ள புருஷன் சிராந்தேன களைப்பு உற்றவன் இடமும் பீதேனச்ச பாலகேனச்ச பயந்த அவனிடமும் சிறுவன் இடத்திலும் சம்யுகம் யுத்தம் ந கரோதி ஏவ சம்யுகம் ந கரோதி ஏவ யுத்தம் செய்வதில்லை யுத்தம் செய்வதில்லை நிச்சயம் அது நிச்சயம் யுவாம் துவௌ நீங்கள் இருவரும் மத்தியே ரணம் போரின் இடையே மாறி மாறி கிருத விஸ்ரமௌ மத்தியே ரணம் கிருத விஸ்ரமௌ போரின் இடையே மாறி மாறி ஓய்வெடுத்து கொள்கின்றீர்கள் அகம் ஏக நானோ தனியானவன் தனியாள் நிரந்தராகம் கரோமி நிரந்தர அகம் கரோமி தொடர்ச்சியாக போர் செய்து கொண்டே இருக்கின்றேன். 5. ஸ்லோகம் ஞாத்வா ஹரிம் ஸ்ராந்தமுபௌ விதூரதஹ சந்தஸ்ததுர்விஷ்ரமசௌக்யவாம்ஸ்ததஹ त्वामेव तुष्टाव कृपातरंगिणीं सर्वेश्वरीं दैत्यजयाय माधवः अन्वयम् उभौ हरिं इरुवरुं विष्णुवै श्रांतं ज्ञात्वा कलैप्पु उत्रवन् एन्रु अरिंदु विदूरत सं தஸ்தது தூரத்தில் இருந்தனர் விதூரத தூரத்தில் இருந்தனர் தத விஸ்ரம சௌக்கியவான் பின்னர் ஓய்வெடுத்து கொண்ட மாதவக விஷ்ணு கிருபா தரங்கிணீம் கருணாமயையும் சர்வேஸ்வரியும் ஆன துவாம் ஏவ உங்களையே தைத்திய ஜயாய அசுரர்களை ஜெயிக்க வேண்டி துஷ்டாவ துதிக்க துவங்கினார். 6. ஸ்லோகம் தேவி பிரசீதை ஷரணே ஜிதோஸ்மியகம் தைத்யத்வயேன அப்ஜபவம் ஜிகாம் சுனா சர்வம் கடாக்ஷைஹி தவ சாத்யமத்ர மாம் ரக்ஷேதி வக்தாரம் அபாஷதா ஹரிம். அன்வயம் ஹே தேவி தாங்கள் பிரசாதிக்க வேண்டும் அப்ஜபவம் பிரம்மாவை ஜிகாம்சுனா வதம் செய்ய நினைக்கும் தைத்யத்வயேன இரண்டு அசுரர்களால்
ஏஷ அகம் ரணே, இந்த நான் போரில் ஜிதஹ அஸ்மி, தோற்கடிக்கப்பட்டு இருக்கின்றேன். தவ கடாக்ஷைஹி, உங்களது கண் பார்வையினால் சர்வம் சாத்தியம், எல்லாம் சாத்தியமாகும் அன்றோ, எல்லாமே சாத்தியமாகும் அன்றோ. அத்ர மாம் ரக்ஷ, இவ்வேளையில் என்னை காப்பாற்றுவாயாக. இதி வக்தாரம் ஹரிம் என்று ஹரியிடம் சொன்ன அபாஷதாக தெளிவாக சொன்னாள். இப்படியாக அபேட்சிக்கப்பட்ட ஹரியிடம் தேவி தெளிவாக சொன்னாள். ஏழாமது ஸ்லோகம். யுத்தம் குருத்வம் ஜஹிதௌ மயா பிருஷம் சம்மோகிதௌ வக்ரதிஷேத்யயம் த்வயா சஞ்சோதிதோ ஹ்ருஷ்டமனா மகார்ணவே தஸ்தௌ ரணாய ஆயய துஷ்ச தானவௌ தஸ்தௌ ரணாய ஆயய துஷ்ஹு தானவௌ. அன்வயம் த்வம் யுத்தம் குரு, நீங்கள் யுத்தம் செய்வீராக. தௌ ஜஹி, அவர்களை வதம் செய்யுங்கள். மயா வக்ர திருஷ்யா, என் வக்ர திருஷ்டியினால். தௌ பிருஷம் சம்மோகிதௌ, அவர்கள் அதிக மயக்கத்தை அடைந்திருக்கின்றார்கள். இது துவயா, இப்படி தாங்களால் சஞ்சோதிதக உற்சாகப்படுத்தப்பட்ட அயம் இவர், அதாவது விஷ்ணு, கிருஷ்டமனாக அதிக சந்தோஷத்தோடு கூட, மகார்ணவே மகாசமுத்திரத்தில், ரணாய தஸ்தௌ யுத்தத்திற்காக நிலை கொண்டார். தானவௌச அசுரர்களும் ஆயயதுகு அங்கு வந்தனர். எட்டாமது ஸ்லோகம். பூயோபி குர்வன் ரணமச்சுதோ ஹசன் காமாதுரோ காமாதுரௌ தே முக பத்மதர்ஷனாத் தாவாக துஷ்டோஸ்மி அதுலௌ ரணே யுவாம் தாவாக துஷ்டோஸ்மி அதுலௌ ரணே யுவாம் ததாம்யஹம் வாம் வரமேஷ வாஞ்சிதம். அன்வயம் பூய அபி, மீண்டும் ரணம் குர்வன் போர் புரிந்து கொண்டு இருக்கையில், அச்சுதக விஷ்ணு, தே முக பத்ம தர்ஷனாத், தேவி உங்களுடைய முகாரவிந்தத்தை கண்டு, அச்சுதன் ஆனவன் காமாதுரௌதௌ காம பீடிதரான அவர்களிடம் ஹசன் ஆக சிரித்து கொண்டே சொன்னார், துஷ்டஹா அஸ்மி, நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். யுவாம், நீங்கள் இருவரும் ரணே அதுலௌ போர் புரிவதில் நிகரற்றவர்கள். ஏஷா அகம், இந்த நான் வாம் வாஞ்சிதம் வரம், உங்களுக்கு பிடித்தமான வரம் ததாமி, தருகின்றேன். ஒன்பதாவது ஸ்லோகம். ஸ்லோகம் ஒன்பது. தாவூச்சதுர் வித்தி ஹரே ந யாச்சகௌ யாச்சகாவாவாம் ததாவஸ்தவ வாஞ்சிதம் வரம் நாசத்யவாச்சௌ ஸ்வைதீரிதோ ஹரிஸ்த்வாம் சம்ஸ்மரன் சத்ருஜிகீஷயாப்ரவீத். அன்வயம்
அன்வயம் தௌ ஊச்சதுஹு அவர்கள் இருவரும் சொன்னார்கள் ஹரேஹ வித்தி ஹரே விஷ்ணு இதை புரிந்துகொள் ஆவாம் ந யாச்சகௌ நாங்கள் இருவரும் எதையும் கேட்டு வாங்குபவர்கள் அல்ல தவ வாஞ்சிதம் உனக்கு பிடித்தமான வரம் ததாவ வரத்தை நாங்கள் தருகின்றோம் வரம் ததாவ வரத்தை நாங்கள் தருகின்றோம் ஆவாம் அசத்தியவாச்சோ ந ஸ்வஹா நாங்கள் இருவரும் அசத்தியம் சொல்பவர் அல்ல இதி ஈதிதஹா இப்படி சொல்லப்பட்ட ஹரித்வாம் சம்ஸ்மரன் விஷ்ணு தங்களை தியானித்து தேவியை தியானித்து சத்ரு ஜிகீஷயா எதிராளிகளை ஜெயிக்கும் ஆசையுடன் எதிராளிகளை ஜெயிக்கும் ஆசையுடன் அப்ரவீது சொன்னார் பத்தாவது ஸ்லோகம் மஹ்யம் வரம் யச்சதபத்யமே யதோ வத்யௌ யுவாம் ஸ்யாத்தம் இதீரிதோ உபௌ த்ருஷ்ட்வாப்சு லீனம் சகலம் சமூச்சதுஹ த்வம் சத்யவாங்க்நௌ ஜஹி நிர்ஜலே ஸ்தலே மஹ்யம் வரம் யச்சதபத்யமே யதோ வத்யௌ யுவாம் ஸ்யாதமிதீரிதௌ உபௌ த்ருஷ்ட்வாப்சு லீனம் சகலம் சமூச்சதுஹ த்வம் சத்யவாங்க்நௌ ஜஹி நிர்ஜலே ஸ்தலே அன்வயம் மஹ்யம் வரம் எனக்கு வரம் யச்சதம் நீங்கள் கொடுங்கள் யத அத்ய அந்த வரமானது இன்று அத்ய என்றார் இன்று யுவாம் மே நீங்கள் இருவரும் எனக்கு என்னால் வத்யௌ ஸ்யாதம் வதிப்பதற்கு சாத்தியராக வேண்டும் இதி ஈதிதௌ இவ்வாறு சொல்லப்பட்ட உபௌ இருவரும் அப்சு சகலம் எல்லாம் ஜலத்தில்
மீனம் திருஷ்டுவா லயித்திருப்பதை அறிந்து சமூச்சது இப்படி சொன்னார்கள். ம் சத்யவா நீங்கள் முன்பு சொன்ன வாக்குகளை பாலித்து கொண்டு நிர்ஜலே ஸ்தலே ஜலமில்லாத இடத்தில் வைத்து நௌ ஜஹி எங்களை வதம் எங்கள் இருவரையும் வதம் செய்து கொள்க. பதினோராவது ஸ்லோகம். அஸ்வேவமித்யாதிருதவாங்முதாஹரிஹ ஸ்வோரௌ ப்ருதா உன்னமிதே ஜலோபரி கிருத்வாரிணா தச்சிரசி ததாஞ்சினது ஸ்வச்சந்த மிருத்யுதவ மாயயா ஹதௌ. அன்வயம் அஸ்வேவ ஏவம் அஸ்து இப்படி ஆகட்டும் இதி ததா என்று அப்பொழுது அத்ருதவாக் அசுர வார்த்தையை ஆத்ருதவாக் ஆத்ருதவாக் அசுர வார்த்தையை ஆதரித்து ஹரிஹி முதா விஷ்ணு சந்தோஷத்தோடு கூட ஜலோபரி ஜலத்தின் மேற்பரப்பில் உன்னமிதே உயர்த்தி பிடித்த பிரிதௌ ஸ்ஃபோரௌ தனது தடித்த துடையின் மேல் தத் சிரசி கிருத்வா அவர்களது தலைகளை வைத்து அரிணா சக்கரம் கொண்டு அரிணா அரி என்றால் சக்கரம் அரிணா சக்கரம் கொண்டு அச்சிந்த அச்சினது வெட்டி வீழ்த்தினர் ஸ்வச்சந்த மிருத்யு சுய விருப்பத்துடன் மரணம் ஏற்பட வேண்டிய மரணம் ஏற்பட வேண்டிய அவர்கள் தவ மாயையா உனது மாயை காரணமாக தேவி உனது மாயை காரணமாக ஹதௌ வதிக்கப்பட்டார்கள். பன்னிரண்டாவது ஸ்லோகம். த்வேஷஶ்ச ராகஶ்ச சதா மமாம்பிகே தைத்யௌ ஹ்ருதி ஸ்தோத்ர விவேக மாதவஹ ஆப்யாம் கரோத்யேவ ரணம் ஜயத்வயம் துப்யம் மகாகாளி நம பிரசீதமே. அன்வயம் ஹே அம்பிகே தைத்யௌ அசுரர்கள் துவேஷக ச ராகக ச ராகத்வேஷங்கள் மம ஹிருதி என்னுடைய இதயத்தில் ஸ்த வசிக்கின்றனர் அத்ர இங்கு இதயத்தில் விவேகம் ஆதவகா விவேகம் என்கின்ற விஷ்ணு விவேகமாதவகா விவேகம் என்கின்ற விஷ்ணு ஆப்யாம் இந்த அசுரர்கள் உடன் ரணம் கரோதி ஏவ யுத்தம் செய்து கொண்டே இருக்கின்றனர் அயம் ஜயது இவர் விவேகம் என்ற விஷ்ணு விஜயிக்கட்டும். ஹே மகாகாளி துப்யம் நமஹா உனக்கு நமஸ்காரம். ஹே மாதே உனக்கு நமஸ்காரம். மே பிரசீத என்னிடத்தில் பிரசாதிப்பாயாக என்னை அனுகிரகிப்பாயாக ஆசீர்வதிப்பாயாக. நமஸ்தே சரண்யே சிவே சாணுகம்பே நமஸ்தே ஜகத் வியாபிகே விஸ்வரூபே நமஸ்தே சரண்யே ஜகத் வந்திய பாதாரவிந்தே நமஸ்தே பாஹிமாம் பத்ரகாளி. நான்காம் தசகம் முடிந்தன. ஹரி ஓம்.
தேவி நாராயணியம் தசகம் நான்கு மது கைடபவதம். நேத்திரம், முகம், மூக்கு, தோல், இருதயம் ஆகிய சர்வ அங்கங்களிலும் வியாபித்திருந்த நித்ராதேவியான தாமச குணசக்தி வெளிப்பட்டு கண் சிவக்க கருப்பு நிறத்துடன் பராசக்தியுடன் ஆகாசத்தில் கண்ணுக்கு தெரியாமல் நின்று கேலியாக அசுரர்களை பார்த்து சிரித்தாள். முதலில் மது என்பவன் வேகமாக ஓடி விஷ்ணுவுடன் மற்போர் செய்கிறான். மது கொஞ்சம் சளைத்ததும் கைடபன் சண்டை செய்கிறான். இவன் சளைத்ததும் மீண்டும் மது வருகிறான். இப்படி மாறி மாறி விஷ்ணுவிடம் யுத்தம் செய்கிறார்கள். இப்படியாக மாறி மாறி இடைவேளை இல்லாமல் யுத்தம் செய்கிறார் விஷ்ணு. 5000 வருடங்கள் போர் நடக்கிறது. மிகவும் சோர்ந்து போகிறார். இப்படி அசுரர்களின் பலம் இப்படி வளர்ந்து கொண்டே போகிறதே, ஆனால் நம் பலமும் வீரமும் எங்கே போனது என தெரியவில்லையே. இவர்களை ஏதாவது உபாயம் செய்தே ஜெயிக்க முடியும் என யோசித்து அவர்களிடம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? யுத்தத்தில் சோர்வடைந்தவன், நிராயுத பாணியானவன், பாலகன், கீழே விழுந்தவன் இவர்களுடன் யுத்தம் செய்வது வீரர்களுக்கு அழகல்ல. இது தர்மமும் அல்ல. நீங்கள் இருவரும் மாறி மாறி யுத்தம் செய்தீர்கள். அதனால் நீங்கள் களைப்படையவில்லை. ஆனால் நான் இடைவிடாமல் யுத்தம் செய்தேன். அதனால் நான் சிறிது இளைப்பாறியதும் யுத்தம் மீண்டும் தொடங்குவோம். இது உறுதி என்றார். அசுரர்களும் சரி என்று ஒத்துக்கொண்டு தூரத்தில் சென்று அமர்ந்து இளைப்பாறினர். விஷ்ணு யோசித்தார். இவர்களுக்கு ஏதோ வரம் கிடைத்திருக்கிறது. அதனால்தான் சண்டை செய்தாலும் இவர்களுக்கு மரணம் சம்பவிக்கவில்லை என யோசித்து தன் ஞான திருஷ்டியால் தேவியிடம் வரம் பெற்றதை அறிந்து கொண்டார். எவ்வளவு சண்டை செய்தும் இவர்கள் சளைக்கவில்லை. யுத்தம் செய்தால் யாருக்கு ஜெயம் கிடைக்கும் என தெரியவில்லை. அதனால் இவர்கள் மரணத்தை விரும்பும்படியான உபாயம் செய்ய வேண்டும். அதற்கு தேவியின் அருள் வேண்டும் என்று அன்னையை துதிக்கிறார். தேவி காட்சி தருகிறாள். மாதவா, இப்பொழுது யுத்தம் செய், ஜெயம் உண்டாகும் என அனுகிரகம் செய்கிறாள். விஷ்ணு முஷ்டி யுத்தம் செய்கிறார். அசுரர்களின் மீது அன்னை காம வலையை வீசுகிறாள். மோகம் கொண்ட அசுரர்கள் வெறி கொண்டவர்கள் போல் தேவியை பார்த்து மயங்கி நிற்கின்றனர். சண்டையில் சளைக்கின்றனர். சிறிது நேரம் யுத்தம் செய்கிறார்கள். உடனே தேவியின் சங்கீத கானத்தில் மயங்கி மோகத்தில் மூழ்கின்றனர். இந்த நல்ல சமயத்தை பயன்படுத்தி உங்கள் வீரத்தை கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்று விஷ்ணு சொல்கிறார். தேவி நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாள். வரம் வாங்கினால் தாழ்ந்தவராகி விடுவோம் என்று விஷ்ணுவே எங்களை யாசகர்கள் என்று நினைத்தாயா? எங்கள் இனத்தவரிடம் நீ யாசகம் பெற்றதை மறந்தாயா? உனக்கு வேண்டிய வரத்தை நாங்கள் தருகிறோம், வேண்டியதை கேள் என்றனர். உடனே விஷ்ணு நல்ல காலம் பிறந்தது என மகிழ்ந்து, உங்களுக்கு கொடுக்கும் திறமும் என் யுத்தத்தில் மகிழ்ச்சியும் இருந்தால் இந்த யுத்தத்தில் என் கையால் நீங்கள் மரணம் அடைய விரும்ப வேண்டும் என்ற வரம் கேட்டார். ஆஹா, இவன் நம்மை வஞ்சித்து விட்டானே. இவனுக்கு வரத்தை கொடுத்துவிட்டு மோகினியுடன் வாழலாம் என நினைத்தோமே, மோசம் போனோமே என்று வருந்தி ஜலமில்லாமல் விசாலமான இடத்தில் எங்களை கொள்வாயாக என்று சொன்னார்கள். விஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து துடைகளை விசாலமாக்கி பூமியாக காண்பித்து அதில் அசுரர்களின் தலையை வைக்க சொன்னார். சக்ராயுதத்தால் கொன்றார். அசுரர்கள் பரலோகம் சென்றனர். இதை கண்டு கலி நமஸ்காரம் செய்தார். ராகத்வேஷம் தான் அசுரர்கள். இதை வெற்றி கொள்ள விவேகம் வேண்டும். அதற்கு விஷ்ணு மனசில் வர வேண்டும். அதற்கு அன்னையின் அருள் வேண்டும். நமஸ்தே சரண்யே சிவே சானுகம்பே, நமஸ்தே ஜகத் வியாபிகே விஸ்வரூபே, நமஸ்தே சரண்யே ஜகத் வந்திய பாதார வினேத், நமஸ்தே பாஹிமாம் பத்ரகாளி. 4வது தசகம் முடிந்தது.